வணக்கங்க. நேற்று தினத்துல ஹைவேஸ குறிச்சு பார்த்த நம்ம இன்றைக்கு மோட்டர் வேஸ குறிச்சு பார்க்க போறோம். மோட்டார் வாகனங்கள் அதி சீக்கிரமா வேகமா போறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ரோட்வே தான் இந்த மோட்டர்வே. இந்த மோட்டர்வேல நடக்கிறவர்களுக்கோ சைக்கிள்ல போறவங்களுக்கோ இல்ல குதிரையில போறவங்களுக்கோ அனுமதி இல்லை. மோட்டார் வேஸ்ல போவதனால ஒரு இடத்திற்கு சீக்கிரமா நம்மளால போய் ரீச் பண்ண முடிகிறது. பைபிள்ல கூட ஒரு சில விஷயங்களை நம்ம சீக்கிரமா செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுக்கிறது. நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. அப்போ இன்னைக்கு யார் கூடையாவது பிரச்சனையோட சண்டையோட நீங்க இருக்கீங்கன்னா சீக்கிரமா மோட்டர்வேல போற மாதிரி போய் அவங்களோட போய் சமாதானம் ஆகணும்னு பைபிள் சொல்லுது. பைபிள்ல இன்னொரு இன்ஸ்டன்ஸ்ல ஆண்டவர் மரத்து மேல ஏறிட்டு இருக்கிற சகேயுவை பார்த்து சொன்னாரு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில தங்க வேண்டும். இன்றைக்கு கூட நம்மளுடைய மேன்மைகள், நம்மளுடைய புகழ்ச்சி, நம்மளுடைய பெருமைகள் எல்லாவற்றிலையும் நம்ம மேலே இருப்போம்னா நம்மைய தாழ்த்தி இறங்கி வந்து ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு இடத்தை கொடுக்கும் பொழுது உண்மையிலேயே நம்மளுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லை, சீக்கிரமாய் போய் அவர் மருத்துவர்ந்து எழுந்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்றைக்கு கூட நம்ம மோட்டர்வேல போவது போல சீக்கிரமாய் எல்லார்கிட்டையும் ஏசப்பாவை குறித்து நம்ம பேசியே ஆகணும். இன்றைக்கு மோட்டர்வேல போறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? Have a nice day. God bless you.